وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن خير حديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு எவன் இந்த உலகத்தை படைத்தானோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் மேலான நம்முடைய இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்நல் விஷயத்திற்காக கூடியிருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அந்த வல்ல இறையோனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு அமல் இப்னு ஆதம லஹு இல்லா ஸியாமா. ஆதமுடைய ஒவ்வொரு மகனுடைய செயல் அவனுக்குரியது, ஆனால் நோன்பை தவிர நிச்சயமாக அது எனக்குரியது. அதை கொண்டு நான் கூலி கொடுக்கிறேன். அகதிக்கும் உங்களில் ஒருவர் அந்த நோன்புடைய நாளில் இருக்கும் போது நீங்கள் மானக்கீடான தீய விஷயங்களை பேசாதீர்கள், அறிவருக்கு தக்கக்கூடிய செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று கூறுகிறார். ஏக இறைவன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்கராவில் கூறும் போது யா யுகல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்தார்களே அப்படிப்பட்ட சமூகத்தாரின் மீது நாம் நோன்பை எப்படி கடமையாக்கினோமோ அதே போல் உங்கள் மீதும் நாங்கள் நோன்பை கடமையாக்கி உள்ளோம். இதன் மூலம் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக ஆவீர்கள் என்று கூறுகிறார். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் நோன்பு நோற்கும் போது அந்த நோன்பானது வெறும் பசியோ பட்டினியாகவோ இருப்பது கிடையாது, மாறா தீய விஷயங்கள் அது தடுக்கக்கூடியதாக இருக்கணும், கெட்ட வார்த்தைகளை பேசாம இருக்கிறதாக இருக்கணும், தீய பார்வைகள் அது தடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படிப்பட்டுதான் நோன்புன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்.
இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? நோன்பு என்றால் பசியோடு இருப்பதுதான், தாகித்து இருப்பதுதான் என்று முழு நேரத்தையும் நம்முடைய ஆண்களும் சரி நம்முடைய பெண்களும் சரி டிவியில் கழிக்கக்கூடியவர்களாகவும் வெளி இடங்களில் சென்று நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தீய செயல்களையும் அதன் மீது செயல்படுவதையும் விடவில்லை என்றால், அவ்வாறு விடாமல் நீங்கள் நோன்பு பிடிப்பது, நீங்கள் பசித்திருந்தும் நீங்கள் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று கூறுகிறார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நோன்பு பிடிக்கிறீங்கோ, நீங்க நோன்பு பிடிச்சிட்டு அல்லாஹ்வுக்காக தாகித்து இருக்கிறீங்கோ, சாப்பிடாம இருக்கிறோம், இது ஒரு நோன்பு கிடையாது. அந்த தீய பழக்க வழக்கங்கள், தீய செயல்கள், கெட்ட வார்த்தைகள், தீய பார்வைகள், இப்படி தீய செயல்களை விட்டு நீங்க தூரமா இருக்கணும். இதுதான் வந்து ஒரு முழு நோன்புக்கு வந்து ஒரு அர்த்தமாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் வந்து கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நம்ம எத்தனை பேர் இதற்கு நம்ம சரியாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? மாதம் அந்த ரமலானுடைய மாதம் வந்தால், அந்த நோன்புடைய மாதம் வந்தால், முஸ்லிம்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்கோ நம்மளும் நோன்பு பிடிக்கிறோன்ற ஒரு காலத்துலதான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க பெண்கள். பல பேர் இப்படிதான் வீட்டுல இருக்கிற பெண்கள் என்றால் அவர்கள் நோன்பு பிடிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்படுகிறாங்கோ, அதே நேரம் சீரியல் டிவி சீரியல் அதிகமா மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. எதை தடுக்கிறதுக்கு எல்லாம் இந்த நோன்பை இறக்கினானோ, அது இல்லாமல் அதோடு அந்த தீய பழக்கத்தோடு சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சிறு வயதிலிருந்து நம்மகிட்ட அந்த தீய பழக்கம் இருக்கிறதுனாலதான் அது வந்து நம்ம மரணம் வர வர நமக்கு அந்த தீய பழக்கத்துல இருந்து ஒரு விடுதலை இல்லாமே ஆயிப்போச்சு. இந்த தீய பழக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? சிறு குழந்தைகளே நம்முடைய தாய் நமக்கு அப்படி நம்மள வளர்த்துட்டாங்க. அப்படி ஒரு தாய் வந்து சிறு குழந்தையிலே நீ இப்படிதான் இருக்கணும், அல்லாஹும் அவனுடைய தூதரும் இப்படிதான் நமக்கு கட்டளை இடு தந்துள்ளார்கள், நாம இப்படி வாழ்ந்தாதான் சரியா வாழ முடியும், இப்படி வாழ்ந்தாதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்னே அந்த குழந்தைக்கு சிறு வயதிலே நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா பெரிய வயதுல இது ஒரு சாலிகான குழந்தைய வந்திருக்கும். நோன்பு டைம்ல எப்படி நடக்கணும்ன்றது அது தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி நம்ம வளர்க்கல அந்த குழந்தைகளை. இன்று பெற்றோர்களே ஒரு குழந்தை போய் பேசுதுன்னா, ஒரு குழந்தை தீய வார்த்தை பேசுதுன்னா, ஒரு பையன் வந்து தவறான வழியில போறானா அடிச்சு சொல்லலாம். அதுக்கு முழுக்க முழுக்க ஆரம்பத்துல பெற்றோர்கள் அவர்கள் சரியா கவனிப்பு இல்லை, அவங்கள ஒழுங்கா வளர்க்கலன்னா அடிச்சு நம்ம சொல்லலாம். என்ன செய்யறோம் நம்ம? பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க? அந்த குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து பொய்ய கத்துக்கிறதுன்னு பார்க்கும்போது, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அழகிய முறையில ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பான். என்ன சொல்லி அனுப்பி வைப்பான்? அந்த குழந்தைய சொல்லும், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும். அந்த தாய் சொல்லுவா, நீ போயிட்டு வாமா, நீ போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் நான் உன்னைய வெளியே கூட்டிட்டு போவேன், உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், இப்படிலாம் சொல்லுவான். இந்த தாயுடைய பேச்சை கேட்டு அந்த குழந்தை அதோ அந்த கனவுலயே போயிட்டு திரும்பி ஸ்கூல் விட்டு வரும். தன்னுடைய தாய் வந்து தன்னை வெளியே கூட்டிட்டு போவா, தான் விரும்பியதை வாங்கி தருவா என்ற எண்ணத்திலேயே வரும். தன்னுடைய தாய் என்ன சொல்லுவா? அதற்கு புறமா அதை அப்படியே மாத்திருவா, போய் உன்னுடைய வேலையை பாரு, டியூஷனுக்குலாம் டைம் ஆகுது, எங்க வெளியே போகணும் அப்படின்னு கேட்டு பேச்சு அப்படியே மாத்தக்கூடிய மாத்திருவாங்க. அப்படி அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும்? நம்மளுடைய தாய் சொன்னா காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, சாயந்தரம் வந்து பேச்ச மாத்திட்டாங்களே, அப்ப நம்ம ஸ்கூல் போனோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாய் இப்படி நமக்கு போய் சொன்னா, அப்ப ஒரு வேலை ஆகணும்னா நம்மளும் இப்படி நடக்கலாம் போல இன்றைய பிள்ளைங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்மளுடைய தாய் அப்படிதானே நடந்தாங்கோ, அப்ப இதுதான் யதார்த்தம் போல. இன்னும் தந்தைமார்கள்ட்ட இருந்து எப்படி பிள்ளைங்க கத்துக்குது? அந்த தந்தை வந்து வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்கோ, அவங்கள தேடி யாராச்சும் ஆட்கள் வருவாங்கோ, பாப்பா வீட்டுக்குள்ள இருந்தே சொல்லுவாங்க, எங்க பாப்பா வீட்டுல இல்லைன்னு போய் சொல்லு. அந்த குழந்தை தன் பாப்பா எப்படி சொல்லிச்சோ அதே போல அங்க வெளியே போய் சொல்லுவாங்க, என்ன எங்க பாப்பா வந்து வீட்டுல இல்ல அப்படின்னு பிள்ளைக்கு தெரியும், பாப்பா வீட்டுலதான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை நினைக்கும், நம்மளும் இப்படி நடந்துக்கலாம் போல. இப்படிதான் இன்றைய குழந்தைகள் வந்து வழி தவறி போறாங்கன்னா முழுக்க முழுக்க பெற்றோர்கள்
அந்த தாய் தந்தையத்துல இருந்து முழுக்க முழுக்க வழி கெடுறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம கஷ்டத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன புள்ள தானே அப்படின்னு வைக்கிறாங்க, சின்ன புள்ள தான், ஆனா வளர வளர அது பெரிய பிள்ளையா வரும்போது நீங்க சின்ன புள்ளையில எப்படி வளர்க்குறீங்களோ அந்த பழக்கம் தான் பெரிய வயசுலயும் வரக்கூடியதாக இருக்குது. இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்க காரணம் என்ன? பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, அதுவும் பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய வழிகேட்டுக்கே போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய பயங்கரமான ஒரு விரோதி. அது யாருன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காமிக்கும் போது உலா தத்தபியோ குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பயங்கரமான பகைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றாங்க? ஷைத்தான் தான் நம்மளுடைய பயங்கரமான விரோதி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த ஷைத்தான் வந்து இந்த பெண்களை எந்த அளவுக்கு கரெக்ட் தன்னுடைய கையில வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னிசா கியாபத்து ஷைத்தான், பெண்கள் என்பவர்கள் சைத்தானுடைய கயிறுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னா கரெக்டா அந்த பெண்கள் ஆடுவாங்க, அவங்க சொன்னா கரெக்டா பெண்கள் இங்க செய்யறாங்க. சொல்லுவாங்கல்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு. பெண்ணு நினைச்சா அதை இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு இல்லாட்டாலும் ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் அதை நடத்தி முடிச்சிருவா, ஏன்னா தன்னுடைய காரியம் அதுல நடக்கணும்னு. சைத்தான் அப்படிதான் அவங்களை வச்சிருக்கான். தனக்கு இது நடக்க கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கும் தேவையான செயல்களை வந்து கரெக்டா பண்ணி அவன் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஷைத்தான் சபதம் விட்டுட்டு வந்திருக்காங்க அல்லாட்ட. என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்? ரப்பே, நான் இந்த சொர்க்கத்துல இருந்து வெளியேறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நான் நிக்கிறானே இந்த ஆதம் தான். நான் சந்தோஷமா இருக்கிற இந்த சொர்க்கத்தை விட்டு இன்னைக்கு நான் வெளியேறேன்னா காரணம் இந்த ஆதம். எனவே மறுமை நாள் வர வர இந்த ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் நான் வழிபடுத்திக் கொண்டே இருப்பேன். அவர்களை நான் வந்து நரகத்துக்கு தகுதியுடையவர்களாக நரகத்துல வந்து அவங்களை கொன்று குவிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அல்லாட்ட அவன் கேட்கிறான், ஐயா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு அவகாசம் கொடு. என்ன தெரியுமா? மறுமை நாள் வர வர நான் உங்களை வழி கெடுக்கணும், இந்த ஆதமுடைய சந்ததிகளை நான் வழி கெடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நீ எனக்கு உதவி செய், அதுக்கு கொஞ்சம் அவகாசம் எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கான். அல்லாஹ்வும் அந்த அவகாசத்தை கொடுத்துருக்கான் சைத்தானுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒண்ணு மட்டும் பா நீ செய்யலாம், ஆனா ஒண்ணு நீ யார் வேணா வழி கெடுக்கலாம், ஆனா சிலரை தவிர. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா என்னை நினைத்துக் கொண்டிருப்பார்கள், அனுதினமும் என்னை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள், எனக்கு மட்டுமே அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களை உன்னுடைய செயல்களால் நெருங்க முடியாது. இவ்வளவு அழகியான வார்த்தை அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியாரை நீ நெருங்க முடியாது. அப்ப யாரதான் நெருங்க முடியும்? அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாம உலகத்தை மறந்துட்டு எல்லாரும் தொழுகுறாங்கோ நாங்களும் தொழுகுறோம், எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்கோ நாங்களும் நோம்பு பிடிக்கிறோம்னு வாழ்ந்துட்டு உலகத்துல அல்லாஹ் எப்படி வாழ சொல்லியிருக்கானோ, உலகத்துல உள்ள மக்களுக்கு எப்படிலாம் நடக்க சொல்லியிருக்கானோ அதை மறந்து நம்ம வாழ்ந்தா சைத்தான் நாங்க நம்மளிடத்துல சைத்தான் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லாரும் இந்த துணியால தொழுகுறாங்க, நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறாங்க, எத்தனை பேர் தீய செல்வது விலகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடானவற்றை விட்டும் தீயதை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று. நம்ம எத்தனை பேருக்கு தீய கரைகளுக்கு நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இங்குள்ள அனைவரும் நிறைய முஸ்லிம்கள் மாஷால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தொழுகிறாங்க. இப்ப மேக்சிமம் நிறைய பேர் பெண்கள் வந்து முன்னேறிட்டாங்க தொழுகையில. அவர்களுடைய பின்னாடி உள்ள அமலை பார்க்கும்போது தீய செயல்கள் போய் இருக்குது, புறம் இருக்குது, சாபம் இருக்குது, கோல் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க தொழுதீங்கன்னா இந்த மானக்கேடான விஷயம் தீய விஷயம்லாம் உங்களுக்கு வராதுன்னு சொல்றான். அப்ப நம்மகிட்ட இருக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எப்படி தொழணுமோ அப்படி தொழாம இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்சு தொழணுமோ, அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்சு அமல்கள் செய்யணுமோ அப்படி நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்னும் அந்த சைத்தானுடைய இப்படி இருக்கிறதுலாம் காரணம் சைத்தானுடைய வேலைகள் தான்.
அதற்கு பக்க பலமா இருக்கிறது நம்ம தான் பெண்களுடைய இனம் தான் அவ்வளவு இல்லாதீங்க எப்படிலாம் பெண்களை வழி கெடுக்கிறான் எப்படிலாம் சமுதாயத்தை சீர்குலைக்கிறான்னு பார்க்கும்போது நேற்று வர நம்மகிட்ட ஒருத்தவங்க நல்லா தான் பேசியிருப்பாங்க